சென்னையைச் சேர்ந்த ஹெல்த் எனர்ஜி நிறுவனம் கடந்த பிப்ரவரி மார்ச் மாதங்களில் காற்று மாசு குறித்து மாநகராட்சியின் 20 இடங்களில் ஆய்வு செய்தது. தொழிற்சாலைகள், குவாரி, கட்டுமான பணிகளாலும் குப்பைகள் எரிப்பது, வாகனங்களிலிருந்து வெளியாகும் புகையால் காற்றின் தரம் PM2.5 அதிகரித்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பாக்குறீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. வி ஹேவ் முன்னாடி வந்து 2006, 2017 அண்ட் 2019 இந்த 3 வருஷமும் இதே மாதிரியான சாம்பிளிங் பண்ணி இதே மாதிரியான ரிப்போர்ட்டும் நாங்க ரிலீஸ் பண்ணிருக்கோம். அண்ட் திஸ் இஸ் த 4th டைம், 4வது முறை இந்த மாதிரியான ரிப்போர்ட் வந்து வெளியிடப்படுது. வீடு, தொழிற்சாலை கூரைகள், வாகனம் செல்லும் பகுதிகளில் ஆட்டோமேட்டிக் ஏர் சாம்பிளர் கருவி பொருத்தப்பட்டது. ஒவ்வொரு நாளும் அதில் பதிவாகும் காற்றின் தரம் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. இந்த ஆய்வோட முடிவு என்ன என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்ட்டிகுலேட் மேட்டர் 2.5, அதாவது நுண் துகள்களோட சைஸ் தான் வந்து அந்த 2.5 மைக்ரோமீட்டர் அப்படிங்கிறது. இந்த துகள்கள் வந்து குறிப்பா திருசூலம், வியாசர்பாடி மற்றும் பாரிஸ் கார்னர் இந்த 3 பகுதிகளில் வந்து 3.8 மடங்கு கிட்ட அதிகமா இருக்கு. எதோட அதிகமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா நேஷனல் ஏர் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட், அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுத்த ஸ்டாண்டர்ட் வந்து 60 மைக்ரோகிராம் பர் மீட்டர் க்யூப். அப்படின்னா இங்க இருக்கிற அளவு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 to 3.8 மடங்கு அதிகமா இருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்தது. இது இல்லாம மித்த இடங்கள்ல கம்மியா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படின்னு ஃபுல்லா சொல்ல முடியாது. பிகாஸ் மித்த இடங்கள்லயுமே 60 அப்படிங்கிற ஒரு அளவை விட அதிகரிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். PM2 அளவு தூசிகளை கண்ணால் பார்க்க முடியாது. தலைமுடி டயாமீட்டரை விட 30 மடங்கு சிறியது. நச்சு காற்றை சுவாசிக்கும் போது நாளடைவில் உடலில் நுரையீரல் பிரச்சனைகள் ஏற்படும் என்கின்றனர். கார்டியாக் ப்ராப்ளம்ஸ், அதாவது இதய சம்பந்தப்பட்ட நோய்கள் அதிகமாகலாம், ரெஸ்பிரேட்டரி நோய்கள் அதிகமாகலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் நிறைய ரிசர்ச்ல வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ப்ரீமெச்சூர் மார்ட்டாலிட்டி, அதாவது குழந்தைகள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பிரசவத்தையே இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் இந்த PM2.5 வந்து நம்ம அதிகமா சுவாசிக்கும் போது அப்படிங்கிறது வந்து பல ஆய்வுகள் கொண்டு வந்த முடிவு அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அடுத்தபடியா கேட்டீங்கன்னா ஹெவி மெட்டல்ஸ், கன உலோகங்கள் அப்படின்னு சொல்லும் போது இந்த 20 லொகேஷன்ல நம்ம கண்டெடுத்த ஹெவி மெட்டல்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 19 லொகேஷன்ஸ்ல சிலிக்காவும் நிக்கலும் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத பார்த்துப்போம். அந்த அதிகமா இருக்கிற இடங்கள்ல மிக முக்கியமான இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா மறுபடி திருசூலம், வியாசர்பாடி போன்ற இடங்கள்ல வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. ஸோ சிலிக்காவும் நிக்கலும் என்ன ப்ராப்ளம் கொண்டு வர போதுன்னா சிலிக்காவும் அதே மாதிரிதாங்க டைரக்டா லங்ஸ்ல போய் டைரக்டா தாக்கக்கூடிய அப்புறம் ஃபைப்ரோசிஸ், லங் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், ஆஸ்துமா இந்த மாதிரி விஷயங்களை வந்து அதிகப்படுத்துறதுக்கான தன்மை சிலிக்காவுக்கு இருக்கு. நிக்கல் அப்படிங்கிறது வந்து ஒரு பொட்டன்ட் கார்சினோஜெனிக் ஹெவி மெட்டல். ஸோ அதை நம்ம சுவாசிக்கும் போது நமக்கு கேன்சர் வர்றதுக்கான ரிஸ்க் வந்து அதிகம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து மேங்கனீஸ் அப்படிங்கிற ஹெவி மெட்டல் வந்து 12 லொகேஷன்ஸ் வந்து சென்னையில வந்து அதிகமா இருக்கிறத நாங்க வந்து இந்த ஆய்வுல வந்து பார்த்திருக்கோம். ஸோ மேங்கனீஸ் என்ன பண்ணும் அப்படின்னா குழந்தைகள் வளரும் போதோ இல்ல வந்து வளர்ச்சி பருவத்துல வந்து அவங்களோட மென்டல் எபிலிட்டி அண்ட் மென்டல் ஸ்கில்ஸை வந்து அந்த வளர்ச்சியை குறைக்கிறதுக்கான தன்மை வந்து அதிகமா இருக்கு. அண்ட் ஆல்சோ இட் இஸ் அ நியூரலஜிக்கல் டாக்ஸின், லாங் எக்ஸ்போஷர் வரும்போது நிறைய விதமான க்ரானிக் இல்னஸ் அதாவது நீண்ட நாள் தாக்கக்கூடிய தன்மையுடைய நோய்கள் வரதுக்கான வாய்ப்பு வந்து இந்த ஹெவி மெட்டல்ஸ்ல வந்து அதிகமா இருக்கு. காற்றில் அதிக அளவில் சிலிக்கா, நிக்கல் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. தமிழகத்தில் உள்ள மற்ற மாவட்டங்களை விட சென்னையில் காற்று மாசு அதிகரிக்க முக்கிய காரணமும் உண்டு. சென்னை வந்து ஏன் இப்படி ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேஷனல் கிளீன் ஏர் ப்ரோக்ராம் அப்படின்னு சென்ட்ரல் ப்ரோக்ராம் ஒன்று இருக்கு. அதுக்கான ஃபண்டிங்ஸ் வந்து அதிக அளவுல வரது உண்டு. அதாவது ஏர் பொல்யூஷனை வந்து 2024 10-20% குறைக்கிறதுக்கான ஃபண்டுகள் வந்து வந்துகிட்டு இருக்கு. ஆனா சென்னைங்கிற ஒரு சிட்டி வந்து அந்த நான் அட்டைன்மெண்ட், அதாவது ஏர் பொல்யூஷன் வந்து கண்ட்ரோல் பண்ற அட்டைன் பண்ற சிட்டில இல்ல, அதாவது நான் அட்டைன்மெண்ட் சிட்டிஸ்ல வந்து இன்னும் இன்க்ளூட் பண்ணவே கிடையாது. அதை இன்க்ளூட் பண்ணாதான் இன்னும் அதிகமான ஏர் பொல்யூஷன் கண்ட்ரோல் மெஷர்ஸும் ஆக்டிவிட்டீஸையும் கொண்டு வர முடியும். ஸோ இங்க நாங்க ரெக்கமெண்ட் பண்ற சில விஷயங்கள் என்னன்னு பார்த்தோம்னா முதல்ல சென்னையில இருக்கிற சென்னை கிரேட்டர் கார்பரேஷன் அண்ட் அதர் லோக்கல் பாடிஸ் எல்லாரும் சேர்ந்து ஏர் குவாலிட்டியோட மானிட்டரிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அண்ட் பிளஸ் இப்போ இருக்கிற மானிட்டரிங்கை வந்து நிறைய இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயமான ஒரு அவசியத்துல இருக்கும். அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு ஒரு முடிவு எடுக்காம ஷார்ட் அண்ட் லாங் டேர்ம் கோல்ஸ்,
அதாவது குறுகிய மற்றும் நீண்ட கால திட்டங்கள் வந்து வகுக்க வேண்டும். எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஏர் பொல்யூஷன் இப்ப அதிகமாயிட்டு இருக்கிறத கண்ட்ரோல் பண்றதுக்கு மட்டும் இல்லாம, ஆல்ரெடி பொல்யூட் ஆன ஏரை வந்து ரிவைவ் பண்ணி பப்ளிக்கோட ஹெல்த் வந்து ஃபர்ஸ்ட் சேவ் பண்றதுக்காக நம்ம முன்முயற்சி எடுக்கணும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் எமிஷன்ஸ். இதுல நாங்க எடுத்த சில இடங்கள் வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ்க்கு மிகவும் ரொம்ப பக்கத்துல இருக்க ஏரியாஸ். ஃபார் எக்ஸாம்பிள், மணலி, எண்ணூர், இந்த மாதிரி ஏரியாஸ்லயும் வந்து நாங்க வந்து சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணோம். அப்ப என்ன தெரியுதுன்னா, இண்டஸ்ட்ரியல் எமிஷன்ஸ் வந்து ரெகுலேட்டரி பாடிஸ் இன்னும் ஸ்ட்ரிக்டா பார்க்க வேண்டிய ஒரு அவசியத்துல இருக்கும். சோ அதுல எந்த லூஸ்மே நம்ம வந்து விடுறது வந்து அங்க இருக்கிற மக்களோட ஹெல்த்தை வந்து ரொம்ப அதிகமா பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அவங்களோட எமிஷன்ஸ் கண்ட்ரோல் பண்றது வந்து இன்னும் ஸ்ட்ரிக்ட் ஆகணும். பிளஸ் ஆல் இன்னும் எக்ஸ்பேன்ஷன் கொண்டு வரதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற என்வாயர்மெண்ட்டை வந்து ரிவைவ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஊரடங்கால் வாகனம் ஓடாத சமயத்தை தவிர கடந்த 3 ஆண்டுகளில் காற்று தரம் மோசமாக இருப்பதாக ஆய்வுகள் சொல்கின்றன. ஒரு அர்ஜென்டான ஆக்ஷன் வந்து போத் கவர்மெண்ட் சைட்லயும் சரி அண்ட் பப்ளிக் கிட்ட வந்து அந்த இன்ஃபர்மேஷனை கொண்டு போய் கண்டிப்பா சேர்க்கணும். ஒரு நாளைக்கு ஒரு ஏர் குவாலிட்டி எப்படி இருக்குன்றது மக்களுக்கு தெரியணும். அன்னைக்கு நல்லா இல்லைன்னா கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கு ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தா மட்டுமே இதை வந்து ஓரளவுக்கு ஏர் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணி நம்மளோட சென்னை சிட்டில வந்து ஒரு கிளீன் ஏர் டு பிரீத் அதை வந்து கொண்டு வர முடியும். டெல்லியில் விட மோசமான நிலை சென்னையில் இல்லை, ஆனால் அந்த அளவு மாசு ஏற்படாதவாறு பார்த்துக் கொள்ளவும், நுரையீரல் பாதிப்பு, மூச்சு பிரச்சனைகள் எத்தனை பேருக்கு ஏற்படுகிறது என்பதை ஆராய வேண்டும் என்பது சமூக ஆர்வலர்களின் கோரிக்கை. ரியல் டைம் ஏர் குவாலிட்டி சென்சார்ஸ் அப்படின்ற சின்ன சென்சார்ஸ் இருக்கு சார். அதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 35 to 40 அரௌண்ட் இருக்கும். அது வந்து குருவிமேடு, செப்பாக்கம் அப்படிங்கிற இண்டஸ்ட்ரியல் ஏரியா சுத்தி இருக்கிற வில்லேஜஸ்ல வச்சிருக்கோம். அப்ப பார்க்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் டேட்டா அதுல வந்துட்டே இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1400 வரைக்கும் PM 2.5 ஷூட் ஆறத நாங்க டைரக்டா வந்து நோட் பண்ணி வித் கிராஃப்ஸ் வச்சிருக்கோம். சோ 1400 ஷூட் ஆறது வந்து லாங் டேர்ம்ல அந்த மக்களுக்கு வந்து இதே எக்ஸ்போஷர் போயிட்டே இருக்குன்னா அவங்களோட நிலைமை என்னங்கிறத நம்ம கட்டாயமா யோசிச்சே ஆகணும். சோ இந்த மாதிரி சென்சார்ஸ எல்லா இடத்துலயும் வைக்கும் போது மட்டுமே நம்ம டெல்லி அளவுக்கு இருக்கோமா இல்ல அதை விட கம்மியா இருக்கோமான்றத அப்பதான் டிசைடே பண்ண முடியும். சில ஏரியாஸ் பாத்தீங்கன்னா இப்போ இண்டஸ்ட்ரியல் ஏரியா சுத்தி இருக்கிற சில ஏரியாஸ்ல லோ சென்சார் மானிட்டர்ஸ் வச்சு எடுக்கும்போது பாத்தீங்கன்னா டெல்லி விட நம்ம பல மடங்கு வந்து மோசமா இருக்கும் ஏர் குவாலிட்டியில. மாஸ்க் போட்டால் கோவிட் மட்டும் இல்லை, காற்றில் இருக்கும் மாசை சுவாசிப்பதையும் தவிர்க்க முடியும். ஆனால் இதற்கு இது மட்டுமே தீர்வு இல்லை. நம்ம ஹேர விட 30 times சின்னதான ஒரு பார்ட்டிகளை வந்து ஈஸியா வந்து நார்மல் மாஸ்க்லயும் கிளாத் மாஸ்க்லயும் உள்ள போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. பட் ஸ்டில் ஏர் பொல்யூஷன் அவாய்ட் பண்றதுக்குன்னு பார்க்கும்போது ஒரு ப்ராப்பரான மாஸ்க் லைக் N95 மாதிரியான ப்ராப்பரான மாஸ்க் யூஸ் பண்ணும்போது இட் வில் பி பெட்டர். ஆனா அது வந்து சொல்யூஷன் கிடையாது. அதை பத்தி நம்ம யோசிக்கிறது வந்து ஒரு ராங் சைட் ஆஃப் திங்கிங் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணி ஒரு கண்ட்ரோலபிள் விஷயத்த வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னா அது ஒரு சிஸ்டம் லாஸ் அப்படின்னு தான் பார்க்கணும். கோவிட் இஸ் அன்கண்ட்ரோலபிள், லைக் நம்ம கையில இப்போதைக்கு இல்லை, அதனால நம்ம கம்பல்சரியா மாஸ்க் போட்டு போயிட்டு இருக்கோம். பட் இந்த உலகத்துல ஏர் பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணலாம்னு இருக்கும் போது அதை பண்ணாம நம்ம மாஸ்க் போட்டு போய்க்கலாமா அப்படின்னு பாக்குறது ஒரு ராங் சைட் ஆஃப் திங்கிங். அது அந்த அளவுக்கு போகாம எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணி சிட்டியை வந்து லிவபிளா கொண்டு வரணும், ஒரு சில்ட்ரன் ஒரு குழந்தை வந்து மாஸ்க் போட்டு போ ஏர் பொல்யூஷன் இருக்கு அப்படின்னு சொல்றது தான் அப்படின்னு சொல்றதுன்றது வந்து ஒரு ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமா அதான் நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். அப்பனாதான் இதுக்கான நெக்ஸ்ட் சொல்யூஷன்ஸ் என்ன அப்படிங்கறத இன்னும் இம்ப்ரூவ்டா திங்க் பண்றதுக்கான ஒரு ஒரு வழி கிடைக்கும்.